The Chennai Sales in Wow Summer Sale. Let the celebrations begin. சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ வீடியோ நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் விஜயகுமார் நடிப்பில் வெளியாகிருக்கும் எலெக்ஷன். ஆல்ரெடி சேத்துமான் அப்படிங்கிற ஒரு படம் மூலமாக கவனம் ஈர்த்த டைரக்டர் தமிழ் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஸோ இந்த படம் ஒரு லோக்கல் எலெக்ஷன்ஸை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் அப்படின்னு கூட சொல்லலாம். ட்ரெய்லர் பார்த்தப்போ அந்த ஃபீல் தான் கிடச்சிது. ஸோ ஓவராலாக அந்த படம் எப்படி இருந்துச்சு, படம் பேசுகிற அரசியல் என்ன, அண்டு கேரக்டர்ஸோட அந்த நடிகர்களோட நடிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த ரிவியூவில் பார்க்கலாம். வாங்க ரிவியூக்குள்ள போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு லோக்கல் எலெக்ஷன்ஸ் தான் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஜார்ஜ் மரியம் ஒரு கட்சியில் தீவிர விசுவாசியாக இருக்கார். பல வருஷங்கள் அந்த கட்சிக்காக உழைத்த மனுஷனாக இருக்கார். அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னா, அவரோட நண்பர் வந்து அவர் கேண்டிடேட்டாக அந்த ஒரு எலெக்ஷனில் நின்னால் கூட தன்னோட கட்சி யாரை நிப்பாட்டுதோ, தன்னோட கட்சி யாருக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுதோ, அந்த மனுஷருக்கு அந்த கேண்டிடேட்டுக்காக உழைக்கிற ஒரு மனுஷனாக ஜார்ஜ் மரியம் இருக்கார். அந்த அளவு கட்சி தான் அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, கட்சி தான் அவரோட வீடு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு உழைப்பை கொடுத்துட்டு இருக்காரு. ஆப்வியஸ்லி அவரை அந்த கட்சி யூஸ் பண்ணிக்க மட்டும் தான் பார்க்குது அப்படிங்கிற உண்மையும் பின்னாடி தெரிய வருது. ஒரு கட்டத்தில் ஜார்ஜ் மரியமோட மகனான விஜயகுமார் ஒரு எலெக்ஷனில் சுயேட்சையாக போட்டிடுறதுக்கான சமய சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அமையுது. அதுக்கு சப்போர்ட்டிங் கேட்ட சொல்லிட்ட பல விஷயங்கள் தூண்டுதலாகவும் இருக்காங்க. ஸோ இந்த எலெக்ஷனில் தான் போட்டியிட்டு எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் சுயேட்சையாக விஜயகுமார் போட்டியிடுறாரு. பட் அதனால் வந்த ஆஃப்டர் மேத் என்ன, அதனால் அவரோட குடும்பங்கள் எந்தளவு சிதைஞ்சு போச்சு, அவர் சந்திக்கிற பிரச்சனைகள்லாம் என்ன, அந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வரதுக்கு அவர் எடுக்கிற முயற்சிகள்லாம் என்ன அப்படிங்கிறதுலாம் தான் இந்த எலெக்ஷன். படத்தில் யாரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் சிறப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். விஜயகுமார் படத்தோட நாயகனாக வராரு. அவருக்கு அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ் இதெல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் நல்லாவே ஒரு சிறப்பான பங்களிப்பை கொடுத்துருக்காரு. அதில் எதுலையுமே குறையில, ரொம்ப ரா அண்ட் ரஸ்டிக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை ஸ்டண்ட் கொரியோகிராஃபியில் கொடுத்துருக்காரு. பட் ஆன் த அதர் ஹேண்ட் எமோஷன் வைஸ் இன்னுமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்கலாம். முக்கியமாக ரொமான்ஸ் அப்படிங்கிற விஷயத்த இன்னும் கொஞ்சம் வீக்காகவே இருக்கிற மாதிரி தான் ஃபீல் இருக்குது. ஸ்மைல் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் ரொமான்ஸில் வெளிப்படுது. அதை தாண்டி இன்னும் பல எமோஷன்ஸ் அவரோட ஆக்டிங் இதில் இருந்து வரணும், அதெல்லாமே வரலை அப்படிங்கிறது ஒரு சோகமான விஷயம். அண்ட் அதர் ஹேண்ட் நாயகியாக வர ப்ரீத்தி அஸ்ரானி ரொம்ப ஒரு ஸ்டில்லரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அயோத்தி படத்தில் ஆல்ரெடி இம்ப்ரெஸ் பண்ணாங்க இல்லையா. ஸோ இதில் ஃபஸ்ட் ஆஃப்ல அவங்களோட கேரக்டர் கொஞ்சம் டவுன் ப்ளே பண்ணப்பட்டு தான் எழுதப்பட்டிருக்கு. ஒரு அண்டர் ரேட்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பெரிய லெவலில் அவங்களுக்கு ஸ்கோப் இல்லாத மாதிரி தான் இருக்குது. பட் அந்த அதர் ஹேண்ட் செகண்ட் ஆஃபில் அவங்களோட கேரக்டர் ஒரு சின்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் நல்லாவே ஒரு பொட்டன்ஷியலான கேரக்டராக மாறிடுது. அதுக்கேற்ற ஒரு பெர்ஃபார்மன்ஸையும் ப்ரீத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்பாவை வர ஜார்ஜ் மரியன் ஒரு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. கட்சிக்கு தீவிர விசுவாசியாக இருந்து ஏமாந்து போகிற ஒரு டிபிக்கலான ஒரு ரோல் தான். ஹீரோவோட அப்பா அப்படிங்கிற அந்த டெம்ப்ளேட்டான ரோல் கூட அப்படின்னு கூட சொல்லலாம். பட் அதர் தட் ஒரு காட்சியில் ரொம்ப சிறப்பாகவே இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தார். அதுவும் எப்படின்னா, அந்த கட்சி துண்டு அப்படிங்கிறது அவருக்கு எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது ஆரம்பத்திலே காட்டப்பட்டிருக்கும். ஒரு இடத்துல படம் அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் படம் ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறப்போ அந்த துண்டு வந்து ஒரு இடத்துல பைக்லேருந்து போயிட்டு இருக்கப்போ துண்டு காற்றுல பறந்து கீழே விழுந்துடும், அது எடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பார் ஜார்ஜ் மரியன். அந்த சீனில் ரொம்பவே ஒரு செல்லரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி நிறைய எமோஷனல் மூமெண்ட்ஸ் படம் ஃபுல்லாகவே இருக்குது. அது எல்லாத்துலேயுமே ஜார்ஜ் மரியன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பாசிட்டிவான விஷயம். பாவல் நவகீதனுக்கு ஒரு மீட்டியான ரோல், அந்த கதாபாத்திரத்தோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு யதார்த்தமான நடிப்பை கொடுத்துருக்காரு. சுற்றி இருக்கிற பாலிட்டிக்ஸ்க்கு பலியாகிற அந்த ரியலேஷன் அவருக்கு அடைஞ்சதுக்கப்புறம் அவர் கொடுத்துருக்கிற நடிப்பு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. எமோஷனலாகவும் நம்மளை நல்லாவே ட்ரிகர் பண்ணியிருக்கு. அண்ட் வத்திக்குச்சி திலீபன் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு, அதுக்கப்புறம் அவரோட ரோல் காணாமல் போயிருது. நாமளே ஃபீல் பண்ணுறோம், எங்கே காணாமல் போயிட்டார், இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இதில் இவ்வளோ ஒரு முக்கியமான கேரக்டர் காணாமல் போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஏதோ கண்டினியூட்டி எரரா அப்படின்னு கூட யோசிக்க வைக்குது. பட் செகண்ட் ஆஃப்ல அவரோட கேரக்டர் திரும்ப வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஏன் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்னோட அந்த கதாபாத்திரத்தோட பேக்ரவுண்டும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சிறப்பாக இருக்கு. அந்த செகண்ட் ஆஃப்ல ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டராகவும் அந்த கேரக்டர் மாறி இருக்கு. அதுக்கேற்ற ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை அவருமே கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பட் அவரை தாண்டி மற்ற கேரக்டர்ஸ், குறிப்பாக வில்லன்கள் உள்ளிட்ட பலருக்கிட்ட இருந்து இன்னுமே சிறப்பான நடிப்பை வாங்கியிருக்கலாம். அந்த விஷயம் மிஸ் ஆகுறது அப்படிங்கிறது இந்த செகண்ட் ஆஃபை கொஞ்சம் டவுன் பண்ணிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். லோக்கல் எலெக்ஷன்ஸை மையப்படுத்தின கதை தான். அதில் ஓரளவு அந்த பேக்ரவுண்ட் என்ன, அந்த லோக்கல் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எப்படி நடக்கும், அதில் பாலிட்டிஷியன்ஸ்லாம் எந்த மாதிரியான ஒரு அஜெண்டாவோட வருவாங்க, மக்கள் எந்த மாதிரி ஏமாற்றப்படுவாங்க, இல்லை மக்கள் எந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ணப்படுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப எக்ஸ்டென்சிவாக ஒர்க் பண்ணி ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே கொண்டு போயிருக்காங்க. இந்த கேன்வாஸ் அப்படிங்கிற இந்த விஷயம் இந்த படத்துக்கு ரொம்ப சிறப்பாக ஒர்க் பண்ணப்பட்டிருக்கு. அது ஒரு பாசிட்டிவான விஷயம். குறிப்பாக இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, அந்த காஸ்ட் ஓட்ஸுக்காக பொலிட்டிஷியன்ஸ் பண்ணுற பித்தலாட்டம் அண்ட் ஜமாத், அப்புறம் வந்து
திருச்சபை உள்ளிட்ட விஷயங்கள், இந்த மாதிரியான லோக்கல் எலெக்ஷன்ஸ் அண்ட் எலெக்ஷன்ஸில் எந்த மாதிரியான ஒரு பங்காற்றுறாங்க, அண்டு வேறு வேறு கம்யூனிட்டி சேர்ந்த ஆட்களை பொலிட்டிஷியன்ஸ் எப்படி ஒரு பகடைக்காயாக பயன்படுத்திக்கிறாங்க, அவங்களோட அஜெண்டாவுக்காக எப்படியெல்லாம் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வில்லத்தனம் நிறைஞ்ச அந்த கதைக்களத்தை ரொம்ப சிறப்பாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. யாருமே நல்லவங்க இல்லையா அப்படின்னு தேடுற அளவுக்கு கூட கதை இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அது ஒரு குறையாக பார்க்கப்பட்டாலும் லோக்கல் எலெக்ஷன்ஸில் இந்த மாதிரி நடக்குது, எலெக்ஷன்ஸ் அப்படின்னு வந்தாலே மக்கள் வந்து ஏமாற்றப்படுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப எக்ஸ்பிசிட்டாகவே சொல்லியிருக்காரு டைரக்டர். அதுக்கே ஒரு பாராட்டுக்கள். அடுத்ததாக பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அப்படிங்கிற அந்த குவாட்ரண்ட்டில் படம் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்கு. எங்கேயுமே தப்பான விஷயங்கள் காட்டப்படவே இல்லை, தப்பான ஆட்களுக்கும் ஆதரவாகவும் படம் நிற்கலை அப்படிங்கிறது ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதாவது பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட வர பொலிட்டிஷியன்ஸ் பாதிக்கப்பட்ட மக்கள், அதாவது ஏற்கனவே ஒடுக்கப்பட்ட மக்களை எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் தான் படத்தை கொண்டு போயிருக்காங்க. கொலைகள், அப்புறம் வந்து வன்முறை, அதீத வன்முறை உள்ளிட்ட விஷயங்கள் சிலருக்கு உறுதலாக இருக்கலாம், பட் அதர் தன் தட் பேசுகிற விஷயம், படம் பேசுகிற விஷயம் அப்படிங்கிறது எங்கேயுமே பிரச்சனையாக தெரியல. கிளைமேக்ஸுமே ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை தான் முன்னெடுத்து சொல்லுது. அந்த வகையில் டைரக்டர் தமிழோட இன்டென்ஷனை பாராட்டி ஆகணும். அந்த டெக்னிக்கல் ஃப்ரெண்ட் மகேந்திரன் ஜெயராஜோட சினிமோட்டோகிராஃபி, சிஎஸ் பிரேம்கோட எடிட்டிங், கோவிந்த் வசனோட மியூசிக், படத்துக்கு மூணு பில்லர்ஸாகவே இருக்குது. சன் சீக்வன்ஸில் கேமராவோட பங்களிப்பு ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு. நைட் ஷாட்ஸாக இருக்கட்டும், அந்த நைட்டில் நடக்கிற ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சிறப்பாகவே எடுக்கப்பட்டிருக்கு. கோணங்கள் உள்ளிட்ட பல விஷயங்கள் இம்ப்ரெஸ் பண்ணுது. அதீத வன்முறை அப்படிங்கிறது திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா, நிறைய இடங்கள்ல அது எக்ஸ்பிளிசிட்டா இருக்கு, அந்த அளவு வன்முறை போயிருக்கணுமா அப்படிங்கிற கேள்வியும் கூட இருக்கு. பட் அதர் தன் தட் ஸ்டன்ட் சீக்வன்ஸ்லயும் எந்த குறையும் இல்லை. படத்துல இதெல்லாம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கறத பார்த்தலாம். படத்துல சில ட்விஸ்ட் டர்ன்ஸ் அங்கங்க இருக்கு, அது நல்ல சர்ப்ரைசிங் எலிமெண்டாவும் இருக்கு, பட் அது படத்தை எங்கேயுமே எங்கேஜிங்கா மாத்தல அப்படிங்கிறது ஒரு பெரிய குறை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த ட்விஸ்ட் டர்ன்ஸ் நம்ம மூஞ்சியில அரையற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் அது அதோட வீரியம் என்ன, அதோட ஆஃப்டர் மேத் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் அது ஒரு அப்படியே ஒரு அடுத்த சீனாக கடந்து போயிடுறாங்க. ஒரு பாசிங் மூமெண்ட்டாகவே அந்த டிஸ்டன்டனும் முடிஞ்சு போயிடுது. அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸாக மாறியிருக்கு. அடுத்ததாக பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் லோக்கல் எலெக்ஷன்ஸை ரொம்ப ரிசர்ச் பண்ணி எடுக்கப்பட்ட படம் அப்படின்னாலுமே, அந்த படத்தோட ஸ்டோரி அப்படிங்கிறத, கதைக்கருவு என்ன அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டாக எழுதணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒரு பழிக்கு பழி வாங்குற டெம்ப்ளேட் கதையாக தான் ஃபீல் ஆகுது. அந்த மாதிரியான ஒரு யூஸ்வலான கதையை பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் எடுத்திருக்காங்க, அதுக்கு ஒரு நல்ல ரிசர்ச்சும் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தை சொல்ல முடியும். அது ஒரு நெகட்டிவாக சிலருக்கு ஃபீல் ஆகலாம், புதுசாக எதுவும் இல்லை அப்படிங்கிற அந்த குறை தெரியலாம். அடுத்ததாக இந்த படத்துலையும் சாங்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய மைனஸாக மாறியிருக்கு. பிஜிஎம்ல ஒரு எக்ஸலண்ட்டான ஒர்க்கை கோவிந்த் கிருஷ்ணன் தான் கொடுத்துருக்காரு. பாட்லையுமே தனியாக கேட்கும் போது மேபி அது இம்ப்ரெஸ் பண்ணலாம், பட் இந்த கதைக்கு அந்த பாடல்கள் பிளேஸ் பண்ணப்பட்ட விதம் ரொம்பவே செயற்கையாக இருந்துச்சு. நிறைய இடங்களில் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு விஷயமாகவும் இருக்குது. பொலிட்டிக்கல் த்ரில்லராக கதை ஆரம்பிக்குது, ஓகே ஒரு பொலிட்டிக்கல் விஷயத்த, ஒரு சோஷியல் மெசேஜ் உள்ள ஒரு விஷயத்த சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரியுது. அதில் படம் ஆரம்பித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரத்தில் ரெண்டு ரொமான்ஸ் சாங்ஸ், ரெண்டு டுவெட் சாங்ஸ் வருது. அது எதுக்காக வச்சாங்க, ஏன் அவ்வளோ டைம் அதுக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது புரியவே இல்லை. இன்ஃபேக்ட் அது வந்து மேலோட்டமாக சொல்லி வெறும் டைலாக்ஸாக ஒரு சீன்ஸாக கடந்து போயிருந்தா கூட பெரிய பாதிப்புலாம் இல்லை கதையில். ஸோ அந்த இரண்டு சாங்ஸுமே ஒரு போஸ்ட் பிளேஸ்மெண்ட்டில் வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்த டைலாக்ஸில் அழகிய பெரியவன், விஜயகுமார், தமிழ் அப்படின்னு மூன்று பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் டைலாக்ஸ் எங்கேயுமே அது பேங்கராக பிளேஸ் ஆகவே இல்லை. அதுவும் நிறைய இடங்களில் ரொம்ப ஓல்ட் ஸ்கூலாகவும் ரொம்ப கிளீஷேவாகவும் ஃபீல் ஆச்சு. தங்க ஊசியாக இருந்தாலும் கண்ணையாக குத்திக்க முடியும் அப்படின்னு ஒரு டைலாக் வருது. அப்புறம் வந்து செல்வாக்கா வாழ்ந்த குடும்பம், செல்லரிக்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாகும் எழுதியிருக்காங்க. இதெல்லாமே ரொம்ப சீரியல் டைப்பில், ரொம்ப ஓல்ட் ஸ்கூலாக, அந்த பழைய டைப் ஆஃப் 80s 90s படங்களில் வர டைலாக் மாதிரியே இருக்குது. அது இன்னுமே கொஞ்சம் பெட்டராக ஒர்க் பண்ணி ஒரு பேங்கரான இந்த பொலிட்டிக்கல் இன்டென்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு டைலாக்ஸ் எழுதியிருக்கலாம் அப்படின்னு மட்டும் ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃபில் பேங்கரான ஒரு மொமெண்ட் இருக்குது. ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு பெரிய விஷயம் நடக்குது, ஒரு படத்தோட சென்டர் கேரக்டரான ஜார்ஜ் மரின் கேரக்டர் ஒன்று ரியலைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமாவது அந்த மொமெண்ட்டுக்கு அப்புறமாவது படம் அதை அந்த ஆங்கிளில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இன்னும் பிக்கப் ஆகிருக்கலாம். பட் அந்த அப்படி போகாமல் யூஸ்வலான பழி வாங்குற டெம்ப்ளேட்டில் திரும்ப டிவியேட் ஆகி போயிடுது. ஒரு நல்ல ஹை மொமெண்ட் வந்துட்டு அதை அதோட பொட்டென்ஷியலாக ஃபுல்லாக யூஸ் பண்ணாமல் அதையும் ஒரு பாசிங் மொமெண்ட்டாகவே படம் கடந்து போயிருக்கு அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான விஷயம். அடுத்ததாக இது ஒரு அரசியல் படம், நிறைய கலவரங்கள் நடக்குது, நிறைய கொலைகள் நடக்குது, இன்ஃபேக்ட் கோர்ட்லாம் கூட காட்டுறாங்க. பட் ஒரு மருந்துக்கு கூட போலீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எங்கேயுமே காட்டவே இல்லை. ஒரு காக்கி சட்டை கூட பெருசாக கண்ணில் படவே இல்லை, ஏன் அப்படிங்கிறது தெரியல. இந்த யூனிவர்ஸில் போலீஸே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூட எழுது. அதுவும் லோக்கல் எலெக்ஷன்ஸ் இவ்வளோ சென்சிபிளான விஷயத்தை பேசுகிற படத்தில், அவ்வளோ சென்சிட்டிவான ஏரியாவில் இவ்வளோ பெரிய இஷ்யூ நடக்கிற இடத்துல போலீஸ் ஏன் இல்லை அப்படிங்கிறது புரியவே இல்லை. எலெக்ஷன் படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, நிச்சயமாக இது ஒரு ஆவரேஜ் வாட்சாக தான் நான் ரேட் பண்ணுவேன். அந்த பொலிட்டிக்கல் இன்டென்ஷன்ஸ், பொலிட்டிக்கல் விஷயங்கள் எல்லாமே சரியாக இருக்குது, அதெல்லாமே ஓகேவாக இருக்குது அப்படின்னாலுமே படமாக அது எங்கேயுமே கன்வெர்ட் ஆகலை அப்படிங்கிறது தான் சோகமான விஷயம். செகண்ட் ஹாஃபில் கிடச்ச மொமெண்ட்டத்தையும் அப்படியே ட்ராப் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுவுமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய
பெரிய வில்லனாக மாறி இருக்கு. ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள். வேற ஒரு வியூல உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். The Chennai Sales in Wow Summer Sale. Let the celebrations begin.